ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நவராத்திரி வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வந்து அம்பிகைக்கு வந்து சிறப்பான பூஜைகள்லாம் செய்வோம். நான் கூட நவராத்திரி குழு வச்சுருக்கேன். நவராத்திரி குழு அப்போ வந்து 9 நாட்களுமே வந்து அம்பிகையை வந்து வழிபடுவது வந்து சிறந்த பலனை கொடுக்கும். இந்த 9 நாட்கள்லையுமே வந்து அம்பிகைக்கு உரிய நிறமுள்ள ஆடைகளை வந்து நம்ம வந்து, அதாவது புடவைகளை வந்து நம்ம கட்டிக்கிட்டு பூஜைகள் செய்யும் பொழுது மகத்தான நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். அந்த நிறம் என்னென்ன நாட்களுக்கு என்ன நிறம் உடுத்தி நம்ம பூஜை செய்யணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இல்லையா, சனிக்கிழமை வந்து அக்டோபர் 17. இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் பூஜை செய்கிறப்ப இந்த நிறத்தில், அதாவது கிரே கலரில் வந்து நீங்கள் வந்து புடவை அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து பூஜைகள் செய்யணும். இந்த மாதிரி கிரே கலர் நிறமுடைய பூஜைகள் வந்து செய்யும் பொழுது நமக்கு தெரிஞ்ச துர்காவுடைய மந்திரத்தையும் துர்கை 108 போற்றியும் சொல்லி நம்ம அர்ச்சனை கூட செய்யலாம். அது அடுத்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறமான புடவையை வந்து நிறம் இருக்கிற மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க. இந்த ஆரஞ்சு என்கிட்ட வந்து இருக்கிற சாரியை தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் வந்து கட்ட போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் என்ன கலர் இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து வெள்ளை நிறத்தில் வெள்ளை போடலாம், இல்லைனா வந்து சந்தன கலர், லைட் சந்தன கலர், அந்த மாதிரி சந்திரனுக்கு உரிய நாள்னால அந்த மாதிரி கலர் போட்டுக்கலாம். அடுத்து செவ்வாய் வந்து சிகப்பு நிற புடவையை நீங்கள் போட்டுக்கலாம். புதன்கிழமை பார்த்திங்கன்னா நீல நிற புடவை, அதாவது ப்ளூ கலர் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் பூஜை செய்யலாம். அடுத்து வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா மஞ்சள், குருவுக்கு உகந்த மஞ்சள் நிறத்தில் வந்து நீங்கள் வந்து புடவை அணிந்து பூஜைகள் செய்யலாம். அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் பச்சை நிறத்தாலான புடவையை அணிந்து நீங்கள் பூஜை செய்யுங்க. அடுத்து சனிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்திங்கன்னா மயில் பச்சை, ராமர் பச்சை இந்த நிறம் கொண்ட புடவையை உடுத்திக்கிட்டு நீங்கள் பூஜை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா வயலட், அதாவது பர்பிள்னு சொல்லுவாங்க, அந்த கலர் உடுத்தி நீங்கள் வந்து பூஜைகள் செய்யுங்க. இப்போ நான் முதல்ல இருந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றேன், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவராத்திரி முதல் நாள் சனிக்கிழமை வந்து கிரே கலரும், இரண்டாம் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு கலரும், திங்கக்கிழமை வந்து மூன்றாம் நாள் வெள்ளை கலரும், நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை வந்து சிகப்பு கலரும், ஐந்தாம் நாள் புதன்கிழமை வந்து நீல கலரும், ஆறாவது நாள் வியாழக்கிழமை வந்து மஞ்சள் கலரும், ஏழாவது நாள் வெள்ளிக்கிழமை பச்சை கலரும், எட்டாவது நாள் சனிக்கிழமை மயில் பச்சை அல்லது ராமர் பச்சை இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலரை வந்து உடுத்திக்கலாம், ஒன்பதாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து வயலட், அதாவது பர்பிள் கலர் வந்து நீங்கள் உடுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 நாட்களும் வந்து 9 கலர் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நான் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் சாயந்தர வேளையில் வந்து அம்பாவை வந்து புடவை அணிந்து நீங்கள் பூஜைகள் செய்யுங்க, சிறப்பாக நீங்கள் வந்து வாழலாம். இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்குமே வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.